ஹாய் குட்டீஸ், ப்ரைஸ் த லார்ட், வெல்கம் பேக் டு ஆல் இன் சண்டே ஸ்கூல். ஓகே, இந்த வாரம் நம்ம என்ன தீம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் தெரியுமா? இந்த வாரம் நம்ம என்ன தீம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா, இயேசுக்கு நீ தேவை. ஓகேவா? இயேசுப்பாக்க நம்ம எப்படி தேவைப்படுறோம், நம்ம என்னென்னலாம் செய்யணுன்றது குறித்து நம்ம இந்த வாரம் கற்றுக்கொள்ள இருக்கோம். ஓகேவா? ஸ்டார்டிங் ப்ரே பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடலாமா குட்டீஸ்? ப்ரே பண்ணலாமா? எல்லா கண்களையும் மூடுங்க. எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்களை அன்பு இயேசுப்பா, இதோ ஆண்டவரே, இந்த ஆன்லைன் சண்டே கிளாஸ் கரங்கள் ஒப்படைக்கிறோம் தகப்பனே. அப்பா, இந்த நாளில் கூட பிள்ளைகளை கற்றுக்கூட்டில் இருக்க காரியங்களை நீங்கள் ஆசீர்வதிங்க. நாங்கள் சொல்லிக் கொடுக்குற ஒவ்வொரு காரியங்களும் பிள்ளைகளுடைய இருதயத்தில் சென்று பதியத்தக்கதாக ஆவியானவர் நீங்கள் உதவுங்க. குழந்தைங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. எந்த ஒரு கொள்ளை நோய்களும் தீங்கும் ஆண்டவரே, பிள்ளைகளை அணுகாதபடிக்கும் ரத்த கூட்டக்குள்ளாக மறைத்து காக்க வேண்டுமாய் செபிக்கிறோம் தகப்பனே. தொடர்ந்து ஆண்டவரே பாதுகாத்து கொள்ளுங்க. பெற்றோர்களுடைய தேவைகளை சந்திங்க. பெற்றோருக்கு கீழ்படுதல் உள்ள பிள்ளைகளாய் ஆண்டவரே விளங்கத்தக்கதா ஆவியானவர் நீங்க உதவ வேண்டுமாய் செபிக்கிறோம் தகப்பனே. அதே போல் ஆண்டவரே, இந்த சண்டே கிளாஸ்ல இடம்பெற ஒவ்வொரு செக்ஷன்லயும் ஆளுகை இருந்து காக்க கடவுது ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. சண்டே கிளாஸ் ஏறெடுத்து நடத்துற ஒவ்வொரு சகோதர சகோதரியும் நீங்க ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த ஊழியம் ஆண்டவரே பெருக்கத்தக்கதா நீங்க உதவுங்கப்பா. இந்த ஜபங்கள் அனைத்தும் இயேசு கிறிஸ்துவின் கீழே எடுக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஓகே குட்டீஸ், நம்ம ஆன்லைன் சண்டே ஸ்கூலில் ஃபர்ஸ்ட் செக்ஷன் என்னது? ஆக்ஷன் சாங். போய் ஆக்ஷன் சாங் பார்த்துட்டு வந்துருங்க. ஆக்ஷன் சாங் பார்த்தீங்களா? ஓகே, ஆக்ஷன் சாங் நல்லா இருந்ததுல்ல? சரி, ஓகே, நம்ம ஆன்லைன் சண்டே ஸ்கூலில் நெக்ஸ்ட் செக்ஷன் என்னது?
ஸ்டோரி டைம் போய் ஸ்டோரி டைம் பார்த்துட்டு வந்துருங்க. இந்த வாரம் நம்ம என்ன ஸ்டோரி பார்க்க போகிறோம் தெரியுமா? ஸ்டோரியோட தலைப்பு வந்து மோசே என்ற மெய்ப்பனும் தலைவனும். மோசே என்ற மெய்ப்பனும் தலைவனும். இந்த வாரம் ஸ்டோரிக்குரிய பைபிள் வசனம், கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன். மத்தேயு 25:23. சரி வாங்க குட்டீஸ், ஸ்டோரிக்குள்ளே போகலாம். குட்டீஸ், உங்கள் எல்லாருக்கும் மோசஸ் பற்றி தெரியும்ல. மோசஸ் குழந்தையாக இருக்கும் போது அரண்மனையில் தான் வளர்ந்தார் தெரியுமா? அரண்மனையில் செல்வ செழிப்பில் எல்லா கலைகளையும் கற்றுக்கிட்டு வளர்ந்தார். அவர் பெரியவராகும் போது ஒரு எகிப்தியர் ஒரு இஸ்ரவேல் அடிமையை அடிக்கிறத பார்த்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார். அதை தட்டி கேட்க போய் அந்த எகிப்தியனை தட்டி கேட்க போகும்போது அவன் கீழே விழுந்து இறந்துட்டான், அவன் இறந்து போயிட்டான். ஸோ இந்த விஷயம் யாருக்கும் தெரியாதுன்னு நினச்சாரு. நெக்ஸ்ட் டே ரெண்டு இஸ்ரவேலர் சண்டை போட்டிருக்கும் போது அவங்கள, ஏன்பா இப்படி அடிச்சுக்கிறீங்க, ஏன்பா அவங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கிறீங்கன்னு கேட்டார். அப்போது அந்த இஸ்ரவேலன் சொன்னார், ஏன் நேற்று ஒரு எகிப்தியனை அடித்து கொலை பண்ணி சாகடிச்சியே, அந்த மாதிரி எங்களையும் கொலை பண்ணலாம்னு நினச்சியா, நீ கொலை பண்ணது எங்களுக்கு தெரியாது நினச்சியா அப்படின்னு மோசஸ் கிட்டே கேட்டார். உடனே மோசஸ் ரொம்ப பயந்துட்டார், ஏன்னா அவன் அடித்து போட்டது யாருக்கும் தெரியாதுன்னு நினச்சாரு. ஆனால் இவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சதுன்னு நினச்சி, ஒருவேளை ராஜாவுக்கு தெரிஞ்சால் என்னை கொலை பண்ணி போட்டுடுவாருன்னு நினச்சி பயந்து எகிப்தை விட்டு வனாந்திரமான ஒரு இடம் வழியாக தனியாக நடந்து வந்தார். எகிப்தை விட்டு இன்ஃபேக்ட் ஓடி வந்துட்டார்னே சொல்லலாம். ஸோ அந்த வனாந்திரத்தில் நடந்து வரும்போது ஒரு கிணறு இருந்தது, அந்த கிணறு கிட்ட உட்காந்துட்டு இருந்தார். அப்போது சில பெண்கள் வந்து அவங்க ஆட்டுக்குட்டிக்கு தண்ணி கொடுக்கறதுக்காக அந்த கிணத்துலேருந்து தண்ணி மூண்டு ஆட்டுக்குட்டிகளுக்கு கொடுக்க கொடுத்தாங்க. அப்போது ரெண்டு பேர் வந்து, ஏய் இங்கே என்ன பண்ணுறீங்க, இங்கே தண்ணி எல்லாம் மூண்டு கொடுக்கக்கூடாது, போங்க அப்படின்னு அங்கே இருக்க பொண்ணுங்கக்கிட்ட வம்பு பண்ணாங்க. அப்போ மோசஸ் அவங்களுக்கு சப்போர்ட்டாக நின்று பாதுகாப்பாக அவங்கள பாதுகாத்தார். இந்த விஷயத்தை அந்த பெண்கள் அவங்க தகப்பா கிட்டே சொன்னாங்க. அவங்க அப்பா கிட்டே சொன்னவுடனே அவங்க அப்பா உடனே மோசஸை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர சொன்னாங்க. வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு அவருக்கு நல்ல ஃபுட்டு கொடுத்தாரு, அங்கேயே அவருக்கு வேலைகளும் கொடுத்தாங்க. மோசஸ் அங்கேயே தங்கினார். அதுக்கப்புறம் அவங்க டேடி என்ன தெரியுமா பண்ணார், அவரோட பொண்ணில் ஒருத்தரை மேரேஜும் பண்ணி கொடுத்தாரு. மோசஸோட மனைவி பேர் சிபோராள். ஸோ மோசஸ்க்கு குழந்தையும் பிறந்தது. ஸோ அங்கேயே அவர் தங்கி அவ்வளோ கோபமாக இருந்த மோசஸ் இப்போது ரொம்ப சாந்த குணம் உள்ளவராக பாசம் உள்ளவராக மாறினார். கவனிச்சிங்களா குட்டீஸ், எகிப்தில் ஒருத்தர் அடித்தார் இல்லையா, அவ்வளோ கோபமாக இருந்த மோசஸ் இங்கே வந்தவொடனே ஆடுகளுக்கு இடையில் ஆடுகளை மேய்க்கும் போது, ஆடு வழி தப்பி போகும்போது அது கூடயே இருந்து அது கூட பழகி, சம்டைம்ஸ் என்ன தெரியுமா நடக்கும், ஆடுகள் முட்களுக்கு நடுவில் மாட்டிக்கொள்ளும். ஸோ அதை பத்திரமாக பாதுகாத்து காப்பாற்றி நல்ல ஒரு ஆடு மேய்ப்பராக பாசமுள்ள மோசஸாக மாறினார். சாந்த குணமுள்ள மோசஸாக மாறினார். அவர் வாழ்க்கை அப்படியே போயிட்டே இருந்தது. அவர் உண்மை உள்ளவராக இருந்தார் தெரியுமா குட்டீஸ். அப்போ என்னாச்சு தெரியுமா, அந்த மாதிரி ஒரு நாள் ஆடுகளை மேய்க்க போகும்போது ஒரு அதிசயத்தை பார்த்தாரு. அது என்னென்னா, ஒரு முச்செடி எரிஞ்சிட்டு இருந்ததை மோசஸ் பார்த்தார். ஆமாம் குட்டீஸ், அந்த முச்செடி எரிஞ்சுது. நம்ம கூட குளிர்காலத்தில் நெருப்பு மூட்டி உட்காந்துட்டு போல் சுற்றி, அப்போ பார்த்தீங்கன்னா அந்த கட்டைகள்லாம் எரிஞ்சு கறியாக போயிடும் இல்லையா, அதுதானே யூஸ்வலாக நடக்கும். ஆமாம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஆனால் மோசஸ்கிட்ட அந்த பார்த்த முச்செடி நல்ல பிரகாசமாக கொழு கொழுன்னு எரிஞ்சுது. ஆனால் அந்த செடி அப்படியே பச்சை பசேல் இருந்தது, அது கருகவே இல்லை, அது ஒரு அதிசயமாக இருந்தது. அப்போது அதுலேருந்து ஒரு சவுண்டு வந்துச்சு, என்ன தெரியுமா சவுண்டு, மோசஸ் மோசஸ் அப்படின்னு ஹெவன்லி ஃபாதர் கூப்பிட்டாரு தெரியுமா குட்டீஸ். உடனே மோசஸ் நடுநடுங்கி, சொல்லுங்க ஆண்டவரே, அடியேன் கேட்கிறேன்னு ரொம்ப தயவாக தாழ்மையாக கேட்டார். அப்போது அந்த முச்செடியிலேருந்து வந்த சவுண்டு சொல்லிச்சு,
மோசஸ் உன் கால் இருக்க பாதரட்சத்தை கயட்டிட்டு வா, இது பரிசுத்தமான இடம் அப்படின்னு சொல்லி ஹெவன்லி ஃபாதர் சொன்னார். உடனே அவரோட ஸ்லிப்பர்ஸ்லாம் கயட்டி போட்டுட்டு அவர் நீல் டவுன் போட்டுட்டு ரொம்ப தாழ்மையாக கவனித்தார். அப்போது ஹெவன்லி ஃபாதர் சொன்னாங்க, எகிப்தில் என்னோட மக்கள் இஸ்ரவேல் மக்கள் அடிமைகளாக இருக்காங்க, அவங்கள பாரூன்கிட்ட நீ பேசி அடிமை தரத்துலேருந்து மீட்டு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்துக்குள்ளே வழிநடத்தணும், நீ தான் அதுக்கு சரியான ஆள், நீ தான் போகணும் அப்படின்னு ஹெவன்லி ஃபாதர் சொன்னாங்க. உடனே மோசஸ் சொன்னார், அப்பா அப்படியா, நான் எப்படி போவேன், நான் திக்கு வாயனாச்சே, இருந்தாலும் நீங்கள் சொல்கிறதுக்கு நான் கீழ்ப்படுகிறேன் அப்படின்னு சொன்னார். அப்போ ஹெவன்லி ஃபாதர் சொன்னார், உன் வாயோடு நான் இருந்து உனக்கு நான் பேசுவேன், நீ தைரியமாக போ, நான் உன் கூடயே இருப்பேன் அப்படின்னு ஹெவன்லி ஃபாதர் சொன்னாங்க. மோசஸும் தாழ்மையா ஓகே அப்பா, நீங்கள் சொன்னபடியே நான் உடனே எகிப்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி தாழ்மையாக தன்னை அர்ப்பணித்தாங்க. பார்த்தீங்களா குட்டீஸ், ஸ்டோரியை எப்படி எகிப்துலேயே பிறந்து எகிப்துலேயே வளர்ந்து இருந்த மோசஸ், ஆடுமைப்பனான மோசஸை காடு ஒரு தலைவனாக நியமித்து எகிப்துக்கு அனுப்புகிறாங்கன்னுட்டு. ஆமாம், இன்னொரு முக்கியமான விஷயம் தெரியுமா, காடு மோசஸை பற்றி சாட்சியம் கொடுத்தாங்க. மோசஸ் இறந்து அதுக்கப்புறம், அதாவது பைபிளில் காட் வந்து மோசஸை பற்றி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காங்க, என்ன தெரியுமா, என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் அப்படின்ட்டு. காட் சொன்னபடியே அவர் எகிப்துக்கு போயிட்டு இஸ்ரவேல் மக்கள் அத்தனை லட்சம் மக்களை பொறுமையாக வழி நடத்தி அழகாக கூட்டிகிட்டு போனார். அவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் மோசஸ் நிறைவேற்றினார். பார்த்தீங்களா குட்டீஸ், ஆடு மேய்க்கனான மோசஸை அவர் கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தார் பார்த்தீங்களா, அதனால் அவர் அநேகத்தின்மே காட் அதிகாரியாக வச்சு அவரை நம்பி அவ்வளோ பெரிய பொறுப்பை மோசஸ்கிட்ட காட் ஒப்படைச்சாங்க. அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன தெரியுமா, நம்ம பைபிள் வசனத்தின்படி அவர் கொஞ்சத்திலே உண்மையாக இருந்தாய் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், அந்த பைபிள் வசனம் பார்த்தீங்களா, அதன்படி அவர் உண்மையாக இருந்ததுனால தான் அதுக்கு காரணம். நீங்கள் கூட உங்கள் அப்பா அம்மாவுக்கு எப்போவுமே உண்மையாக இருக்கணும், அப்பா அம்மாக்கிட்ட பொய் சொல்லக்கூடாது. அப்பா அம்மா உங்கள்கிட்ட சின்ன காரியம் சின்ன வேலை சொன்னாலும் அதில் உண்மையாக இருந்து கரெக்டாக செஞ்சு கொடுக்கணும். அப்போ தான் காட் மாதிரி, காட் வந்து மோசஸ் மாதிரி உங்களை உயர்த்துவார், அநேகத்தின் மேலே உங்களை அதிகாரியாக வைப்பார். ஓகேவா குட்டீஸ், மோசஸோட லைஃப்லேருந்து நம்ம நிறைய விஷயங்கள் கற்றுக்கொள்ளலாம். ஸோ இந்த வாரம் இந்த விஷயத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள், காட் வந்து எப்படி மோசஸ்கிட்ட பேசி அவன் ஒரு பெரிய விஷயத்துக்கு ஆயத்தம் பண்ணி அழைச்சார் பார்த்தீங்களா, ஏன்னா அவர் கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தார். அதே மாதிரி நீங்களும் கொஞ்சத்தில் உண்மையாக இருங்க, அப்போ உங்களையும் காட் உயர்த்தி அநேகத்தின் மேல் அதிகாரியாக வைப்பார். ஓகே குட்டீஸ், நெக்ஸ்ட் வீக் இன்னொரு ஸ்டோரியோடு மீட் பண்ணலாம். பாய். என்ன குட்டி, ஸ்டோரி கவனிச்சிங்களா, ஸ்டோரியிலேருந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சுது, மோசஸ் பற்றி பார்த்தீங்க இல்லையா ஸ்டோரிஸு. ஓகே, ஸோ காடுக்கு நம்ம தேவை. நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம், இயேசுக்கு நீங்கள் தேவை, அதுதான் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இயேசுக்கு நீ தேவை. ஸோ இந்த ஸ்டோரியில் நம்ம என்ன பார்த்தோம், மோசஸ் பற்றி பார்த்தோம் இல்லையா. மோசஸ் பாருங்கள், காட் என்ன பண்ணார், அவர் குட்டி குழந்தையாக இருக்கும் போதே அந்த ஊரில் அந்த ராஜா என்ன ஆர்டர் போட்டார், குழந்தைங்களெல்லாம் கொலை செய்யணும்னு. ஸோ அந்த ஒரு கொலை, அவர் இறக்க போகிற சுச்சுவேஷன் இல்லையா, அந்த ஒரு இதுலேருந்து தப்பு வச்சு அரண்மனையில் கொண்டு போய் சேர்த்து அரண்மனையில் ஒருத்தரை வளர்ந்து அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, அங்கேருந்து ஓடி போயிட்டார் இல்லையா. கடைசியில் அந்த ஒரு அரசாங்கத்தையே எதிர்த்து அங்கே அடிமைகளாக இருந்த இஸ்ரவேல் மக்களை வந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானா தேசத்துக்குள்ளே அழிச்சு செல்றதுக்கு மோசஸ் வந்து காட் தேர்ந்தெடுத்தாங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி நம்மளையும் காட் நீங்கள் நான் ஒவ்வொருத்தரையும் இயேசப்பா தேர்ந்தெடுக்கிறாங்க. எதுக்கு அப்படின்னா, நம்ம இருக்கோம் இல்லையா, நம்ம இருக்கிற லொக்கேஷனாக இருக்கட்டும், நம்ம எந்த இடத்துல நீங்கள் இருந்தாலும், இல்லை ஸ்கூல் படிக்கிற பசங்களாக இருக்கலாம், இல்லை வேலை செய்கிற இடத்துல, எங்கே இருந்தாலும் நம்ம என்ன பண்ணோம், காடுக்கு நம்ம தேவை. தேவைன்னா என்ன அர்த்தம், மோசஸ் மாதிரி நம்மளும் என்ன பண்ணணும், சின்ன சின்ன காரியங்கள் இருந்தாலும் நம்ம பொறுப்பை உணர்ந்து நம்ம உண்மையாக இருக்கணும். மோசஸ் என்ன பண்ணார், எகிப்துலேருந்து ஓடி வந்துட்டார், அந்த ஒரு கொலை பண்ணிவிட்டு பயந்து ஓடி வந்தார். ஆனால் அவர் அங்கே இருந்த இடத்துல என்ன பண்ணார், அவங்க மாமனார் வீட்டில் அங்கே உண்மையாக இருந்தார், ஆடுகளை மேய்த்து கொண்டு அந்த வேலையில் அவர் உண்மையாக இருந்தார். ஸோ காட் அவரை அழைச்சார் இல்லையா,
ஸோ நம்மளும் நம்ம என்ன பண்ணணும், நம்ம இருக்கிற இடத்துல உண்மையாக இருக்கணும். டேடி மம்மி எதனாவது ஒன்று சொன்னாங்க அப்படின்னா இது ஒரு சின்ன விஷயம் தானே, நம்ம இந்த மாதிரி பண்ணால் அவங்களுக்கு தெரியவா போகுது அப்படின்னு நம்ம பொய்யா நடந்துக்கூடாது. அங்கே ஒரு சின்ன விஷயத்தில் கூட நம்ம உண்மையாக இருக்கணும். அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துலையும் வந்து பாஸ்க்கு உண்மையாக இருக்கணும். ஓகேவா, நீங்கள் படிக்கிற பிள்ளைங்கிறதுனால படிப்பில் உண்மை, மிஸ் கொடுக்குற ஹோம்ஒர்க்லாம் கரெக்டாக உண்மையாக செஞ்சு முடிக்கணும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தில் நம்ம உண்மையாக இருக்கும் போது பெரிய காரியங்களில் கார் நம்மளை மோசஸ் எப்படி பயன்படுத்தினாங்களோ அதே மாதிரி நம்மையும் பயன்படுத்த வல்லவராக இருக்கார். ஓகேவா குட்டீஸ், சரி இந்த ஸ்டோரியிலேருந்து நீங்கள் என்ன மோரல் தான் கற்றுக்கொண்டீங்க? நம்ம ஆன்லைன் சண்டே ஸ்கூலில் நெக்ஸ்ட் செக்ஷன் என்னது? மெமரி வேர்ஸ். போய் ஹர்ஷினி அக்கா மெமரி வேர்ஸ் சொல்லித்தர போகிறாங்க, போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ப்ரேஸ் லார்ட். இன்னைக்கான மெமரி வேர்ஸ் தான் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இன்னைக்கான மெமரி வேர்ஸ் வந்து மத்தேயு 25:23. கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தால் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாய் வைப்பேன். நான் மறுபடியும் சொல்கிறேன், கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தால் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாய் வைப்பேன். Thank you. குட்டீஸ் மெமரி வேர்ஸ் கவனிச்சிக்கலாம், அக்கா அழகாக சொல்லி கொடுத்தாங்களே ஆக்ஷனோட. ஸோ நீங்களும் கற்றுக்கிட்டு எல்லாருக்கும் இந்த மெமரி வேர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்குலாம் சொல்லுங்கள். சரியா? சரி, நம்ம ஆன்லைன் சண்டே ஸ்கூலில் நெக்ஸ்ட் செக்ஷன் என்னது? கிராஃப்ட் ஒர்க். போய் கிராஃப்ட் ஒர்க் பார்த்துட்டு வந்துருங்க. Thank you.
குட்டீஸ் கிராஃப்டை கவனிச்சிங்களா? நல்லா இருந்ததுல, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுல. ஸோ நீங்களும் ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது, மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும் போதெல்லாம் அதெல்லாம் பண்ணி பார்த்து நீங்கள் உங்களுக்கு ஆர்ம் பண்ணிக்கோங்க, ஓகேவா? குட்டீஸ் நம்ம ஆன்லைன் சண்டே ஸ்கூலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செக்ஷன் இருக்குது, என்ன தெரியுமா? பர்த்டே அண்ட் வெட்டிங் டே விஷஸ். ஸோ நம்ம ஆன்லைன் சண்டே ஸ்கூலில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 1 மந்த்தாக நம்ம இதை பண்ணிகிட்ருக்கோம். என்னென்னா, உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்த அந்த லிங்கில் போயிட்டு உங்களுடைய பர்த்டே ஆர் வெட்டிங் டே விஷஸ் ஆர் ப்ரேயர் ரிக்வெஸ்ட் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அதுக்குள்ளே போயிட்டு கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன்லாம் ஃபில் பண்ணி எங்களுக்கு சென்ட் பண்ணிங்கன்னா, உங்கள் பர்த்டேக்கு அந்த பர்டிகுலர் வாரம் நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுவோம் வித் ஃபோட்டோவோடு, ஓகேவா? ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு, ரிலேட்டிவ்ஸ்க்கு, உங்கள் தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் நீங்கள் விஷ் பண்ணலாம், உங்களுடைய விஷஸை தெரிவித்துக்கொள்ளலாம். அதே மாதிரி ப்ரேயர் ரிக்வெஸ்ட் எது இருந்தாலும் நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க, ஒரு டீமாக சேர்ந்து நாங்கள் உங்களுக்காக ஜெபிப்போம், ஓகேவா குட்டீஸ்? தேங்க்யூ ஸோ மச். ஓகே குட்டீஸ், நம்ம ஆன்லைன் சண்டே ஸ்கூலில் லாஸ்ட் செக்ஷனுக்கு வந்துட்டோம். ப்ரே பண்ணி முடிச்சிடலாமா? அம்மா எல்லா கண்களையும் முடிவு. இதை தகப்பண்ணி அப்பா, இந்த நாள் கூட நீங்கள் இந்த ஆன்லைன் சண்டே ஸ்கூல் கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி. இயேசுவுக்கு நீ தேவை என்ற தலைப்பின் கீழே பிள்ளைகள் ஆண்டவரை எப்படி அவங்க தேவைப்படுறாங்க, எந்தெந்த காரியங்களை குறித்து அவங்க செய்யணுன்றத ஆண்டவரை இந்த கிளாஸில் கற்றுக்கொண்டிருப்பாங்கன்னு விசுவாசிக்கிறோம். கற்றுக்கொண்டது மாத்திரம் இல்லாமல் அவங்க செயல்படுத்தத்தக்கதாக ஆவியானவர் அவங்க இருதயத்தை நீங்கள் திறக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பாதுகாத்து கொள்ளுங்க, பாதுகாப்பை கட்டளையிடுங்க. எந்த ஒரு கொள்ளை நோய்களும் எந்த ஒரு பாதிப்பும் பிள்ளைகளுக்கு அணுகாதபடிக்கு ரத்த கோட்டைக்குள்ளாக மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. அவங்களுக்கு தேவையான தெய்வ ஞானத்தை நீங்கள் கட்டளையிடுங்க. படிப்பிலும் ஆண்டவரே சிறந்து விளங்கத்தக்கதாக நீங்கள் உதவுங்கப்பா. தொடர்ந்து பெற்றோர்களுக்கு ஆண்டவரே கீழ்ப்படுதல் உள்ள பிள்ளைகளாக இருக்கத்தக்கதாக நீங்கள் உதவுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. அதே மாதிரி அப்பா, இந்த ஆன்லைன் சண்டே ஸ்கூலில் நீங்கள் ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இதை செய்கிற ஒவ்வொருத்தரையும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. இந்த ஊழியம் அப்பா பெருகத்தக்கதாக உதவுங்க. நீங்கள் பெருகவும் நாங்கள் சிறுகவும் கடவுள் தகப்பனே, உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்பட கடவுதப்பா. இந்த ஜபத்தை இயேசு கிறிஸ்துவின் கீழே எடுக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். குட்டீஸ், இந்த வாரம் ஆன்லைன் சண்டே ஸ்கூலில் ஏசப்பாக்கு நீங்கள் எப்படி தேவைன்றது குறித்து கற்றுக்கொண்டீங்க இல்லையா? ஸோ என்ன கற்றுக்கொண்டீங்க? ஆமாம், நம்ம இருக்கிற இடத்துல பிகாஸ் உலக மக்கள் அநேக பேர் இருக்கும்போது நம்மளை ஏசப்பா கிறிஸ்துவர்களாக அழைச்சிருக்காரு, அவரை தெரிந்த பிள்ளைகளாக அழைச்சிருக்காரு அப்படின்னா ஒரு காரியம் இருக்கு இல்லையா? மோசஸ் பார்த்தீங்க இல்லையா, மோசஸ் தாத்தா கதையை அவர் எப்படி அழைச்சி ஆண்டவர் தேவைன்றதுனால அழைச்சிருக்காரு. ஸோ அதே மாதிரி நாமளும் என்ன பண்ணணும், நம்ம கொடுத்த காரியங்கள் நம்ம இருக்கிற இடத்துல ஏசப்பா நாமத்தை மகிமைப்படுத்துகிற மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன காரியத்தில் நம்ம என்ன இருக்கணும், ஏசப்பாவுக்கு உண்மையாக இருக்கணும், ஓகேவா குட்டீஸ்? சரி, நெக்ஸ்ட் வீக் இன்னொரு பியூட்டிஃபுல்லான டாப்பிக்கோடு உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பாய்.